கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதி கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் மேல்மாமட்டு கிராமத்தை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சொந்தக்காரர் திரு கோவிந்தராஜ் அவர்கள், கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி ரமேஷ் அவர்களுடைய தொழிற்சாலையில் கூலி வேலை செய்து வந்து கொண்டிருந்தார். கடந்த 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று விடுமுறை நாளான அன்று பணிக்கு அவரை வலுக்கட்டாயமாக வர வைத்து அன்று நாள் முழுவதும் அவரை தாக்கி கொலை செய்யும் நோக்கோடு ரமேஷ் அவர்களுடைய உதவியாளர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் அவரை தாக்கி இரவு 10:30 மணி அளவிலே காடாம்பூர் காவல் நிலையத்திற்கு இழுத்து வந்து அவர் மீது திருட்டு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என காவல்துறையினரை மிரட்டினர். பலத்த அடிபட்ட கோவிந்தராஜ் அவர்கள் மீது தற்போது வழக்கு பதிவு செய்ய முடியாது, உடனடியாக நீங்கள் அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று காவல்துறையினர் மீண்டும் அவரை அடித்து துன்புறுத்திய குண்டர்களோடு திருப்பி அனுப்பி வைத்து இரவு முழுக்க அவரை அடித்து அவரை கொண்டு சென்று பண்ருட்டி அரசு மருத்துவமனையிலே வீசிவிட்டு சென்று விட்டார்கள். இது சம்பந்தமாக அவருடைய பிள்ளைக்கு விடிய காலை 20ஆம் தேதி அதிகாலை 3:30 மணி அளவிலே செந்தில் அவர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டு உடனடியாக அவருடைய உறவினர்கள் எல்லாம் நேரிலே சென்று பார்த்து உடல் முழுவதும் பலத்த காயங்களோடு இரத்தக்கரையோடு பிரேத கிடங்கிலே கோவிந்தராஜ் அவருடைய உடல் அங்கே வைக்கப்பட்டிருந்ததை பார்த்து குடும்பத்தினர் கதறி அழைத்திருந்தார்கள். காலை 9 மணி அளவிலே நமது கட்சியை சார்ந்த தொழிலாளி அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை கேட்டு செய்தி காட்டுத்தீ போல் கடலூர் மாவட்டம் முழுவதும் பரவி உடனடியாக பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய இந்த கடலூர் மாவட்டத்தை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து காடாம்பூர் காவல் நிலையத்திற்கு சென்று உடனடியாக புகார் மனு எழுதி கொடுத்திருந்தோம். புகார் மனுவை பெற்றுக்கொண்ட காவல் நிலையத்திலே இருந்த பண்ருட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி திரு சபியுல்லா அவர்கள் புகாரை பெற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 3 மணி வரையிலும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருந்தார். உடனடியாக இந்த தகவல் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் முன்னாள் நடுவன் சுகாதாரத்துறை அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் இளைஞர்களின் எதிர்காலம் அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் தகவல் சொல்லப்பட்டது. தகவல் சொன்னதோடு நிர்வாகிகளும் அந்த கிராமத்தை சார்ந்தவர்களும் இருந்தவர்களுடைய உறவினர்களும் ஒன்றிணைந்து உடனடியாக நீங்கள் முதல் தகவலுக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என சொல்லி காடாம்பூர் காவல் நிலையத்தில் எதிரிலே சாலை முறையிலே ஈடுபட்டோம். கோஷமிட்டு உடனடியாக எஃப்ஐஆர் பதிய வேண்டும், குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் 3:18 மணி அளவிலே அன்று மாலை 3:18 மணிக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். கூலி தொழிலாளி கோவிந்தராஜ் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார், காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிக்கை வெளிவந்தது. இதை பார்த்த காவல்துறையினர் உடனடியாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து
நாங்கள் குற்றவாளிகளுடைய பெயரிட்டு நாங்கள் அதில் கொடுக்கிறோம் என்று உறுதியளித்து அந்த சாலை மறியலிலிருந்து எங்களை பேச்சுவார்த்தை மூலமாக அழைத்துச் சென்றார்கள். அதன் பிறகு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த பொழுது சிஆர்பிசி 174 கிளாஸ் 1 சந்தேக மரணம் என்று அதிலே பதிவு செய்து டிஆர்வி ரமேஷ் உள்ளிட்ட 5 பேர் மீது குற்றம் சாட்டி அவர்களை குற்றவாளிகளாக சேர்த்து அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டது. அடித்து கொலை செய்யப்பட்டவர்கள் மீது கொலை வழக்கு போடாமல் நீங்கள் சந்தேக மரணம் என்று இதிலே பதிவு செய்திருக்கிறீர்கள், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி உடனடியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளும் அந்த கிராமத்தை மர்மாம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர்களும் கோவிந்தராஜ் அவருடைய உறவினர்களும் மீண்டும் சாலை மறியலிலே அங்கே ஈடுபட்டோம். உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு வருகை புரிந்த மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு சபியுல்லா அவர்கள், பன்ருட்டி சரகத்தினுடைய தாசில்தாக இருக்கக்கூடிய வட்டாட்சியர் திரு பிரகாஷ் அவர்கள், இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் அவர்கள், மேலும் இருக்கக்கூடிய காவல்துறை 100 மேற்பட்டோர் சம்பவ இடத்திற்கு நேரிலே வந்து எங்களிடம் பேசி உரிய நடவடிக்கையை எடுக்கின்றோம், சற்று எங்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையிலே நாளை அதாவது 21 21/9/2021 காலை 10 கடலூர் மாவட்ட ஆட்சியரையும் கடலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களையும் சந்திப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம். நீங்கள் நேரிலே சென்று உங்களுடைய குறைகளை நீங்கள் கூறுங்கள், நிச்சயமாக நியாயமாக நடவடிக்கை எடுக்கிறோம் என்று கூறியதன் பேரிலே அங்கிருந்து மக்களை கலைய செய்து சொல்லிவிட்டு நாங்கள் அடுத்த நாள் காலை மாவட்ட ஆட்சியர் அவர்களை நேரிலே சந்தித்து இது திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்ய செய்திருக்கிறார்கள், கோவிந்தராஜ் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், எனவே குற்றவாளிகளை உடனடியாக கொலை வழக்கு திருநாட்டு பதிவு செய்து கொலையாளிகளை பயிற்சி செய்ய வேண்டும் என்று மனு அளித்தோம். அதனை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அவர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளித்தார்கள். இருந்தாலும் கூட கொலை செய்தவர் ஆளுங்கட்சியை சார்ந்தவர், கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர், ஆட்சியில் இருக்கக்கூடியவர், இங்கே இருந்த கோவிந்தராஜ் அவர்களுடைய பிரேதத்தை தமிழகத்தில் நீங்கள் அதை பிரேத பரிசோதனை செய்தால் நியாயம் கிடைக்காது, நடுநிலையாக செயல்பட முடியாது, அரசியல் குறுக்கீடு இருக்கும் என்பதற்காக நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனையில் நீங்கள் இந்த பிரேத பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைத்து அன்றைக்கு மனு கொடுத்திருந்தோம். அதோடு மட்டுமல்லாமல் தந்தையை இழந்து வாடுகின்ற அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும், ஒரு அரசு வேலை ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையிலும் உள்ளடக்கிய மனுவை அன்று நாங்கள் கொடுத்த பொழுது அதை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியர் நிச்சயமாக இது சம்பந்தமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று உறுதியளித்திருந்தார்கள். இருந்தாலும் கூட அன்றைய தினமே 21 அன்றைய தினமே திரு செந்தில் இருந்த கோவிந்தராஜ் அவருடைய பிள்ளை செந்தில் அவர்களுடைய அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாலு அவர்களை சென்னை உயர்நீதிமன்றத்திலே சந்தித்து தன்னுடைய தந்தையினுடைய பிரேத பரிசோதனையை புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் நடத்த வேண்டும் என்று ரிட் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். ரிட் மனு அந்த மனுவிலே தனது தந்தையின் உடலை புதுவை ஜிப்மர் மருத்துவமனையிலே பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும், பிரேத பரிசோதனை செய்யும்பொழுது செய்வதற்கு முன்பாக உடல் முழுவதையும் எக்ஸ்ரே எடுக்க வேண்டும், ஸ்கேன் எடுக்க வேண்டும், 2 வீடியோகிராஃபி எடுக்க வேண்டும், ஒரு புகைப்படக்காரரை வைத்து ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும், நாங்கள் நியமனம் செய்கின்ற ஒரு மருத்துவரை அந்த பிரேத பரிசோதனையிலே அனுமதிக்க வேண்டும், அதோடு மட்டுமல்லாமல் அந்த பிரேத பரிசோதனை நியாயமாக நேர்மையாக நடைபெறுவதற்கு உறுதி கொடுக்கும் வகையிலே நீங்கள் அங்கே அதிகாரிகளை நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை உள்ளடக்கிய ரிட் பெட்டிஷன் 20/4/2021 என்ற எண்ணிலே சென்னை உயர்நீதிமன்றத்திலே திரு வழக்கறிஞர் பாலு அவர்களால் ரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்யப்பட்டது. உடனடியாக அடுத்த நாள் 22 அந்த மனு நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அன்றே விசாரணைக்கு வந்து விசாரணையின் அடிப்படையிலே
உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இந்த பிரேத பரிசோதனையை ஜிப்மர் மருத்துவமனையை சார்ந்த மருத்துவர் குழு செய்யும், அவர்களோடு மனுதாரர் தரப்பிலிருந்து ஒரு மருத்துவரை நீங்கள் நியமித்துக் கொள்ளலாம், நீங்கள் கேட்டவாறு அந்த பிரேத பரிசோதனையின் பொழுது எக்ஸ்ரே, ஸ்கேன், போட்டோகிராஃபி, அது மட்டுமல்லாமல் அந்த பிரேத பரிசோதனையை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களுடைய தலைமையிலே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுடைய மேற்பார்வையில் இந்த பிரேத பரிசோதனை நடைபெற வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு மனுவிலே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி கொடுக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இதிலே சம்பந்தப்பட்டிருப்பதால் நடுநிலையோடு இந்த வழக்கு கொண்டு செல்வதற்கு சிபிஐ விசாரணையும் வேண்டும் என்ற மனுவையும் அன்றே வழக்கறிஞர் பாலு அவர்கள், மனுதாரர் செந்தில்வேல் அவர்கள் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பாலு அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே அந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த தீர்ப்பை வழங்கிய உயர்நீதிமன்றம் அடுத்த நாள் 23ஆம் தேதி காலை சரியாக 10:30 அளவில் ஜிப்மர் மருத்துவமனையினுடைய மருத்துவ குழுவை கொண்டு இந்த பிரேத பரிசோதனை நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே அந்த பிரேத பரிசோதனையானது 23ஆம் தேதி காலை 10:30 துவங்கியது. மனுதாரர் தரப்பிலிருந்து காஞ்சிபுரத்தை சார்ந்த மருத்துவர் டெக்கால் அவர்கள் மனுதாரர் தரப்பிலிருந்து அந்த பிரேத பரிசோதனை கிட்டத்தட்ட 3500 மேற்பட்ட பிரேத பரிசோதனைகளை மேற்கொண்ட திரு டெக்கால் அவர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். அந்த பிரேத பரிசோதனையிலே அதிலே கலந்து கொண்டார்கள். பிரேத பரிசோதனை சரியாக 3 அளவிலே முடிவுற்றது. 3 அளவிலே முடிவுற்றாலும் கூட காலை 9 மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்துவிட்டார், டிஎஸ்பி வந்துவிட்டார், இன்ஸ்பெக்டர் வந்துவிட்டார், 100 காவல்துறையினர் அங்கே வருகை புரிந்திருந்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளும் இருந்தவருடைய சொந்தக்காரர்களும் கிட்டத்தட்ட 500 அந்த பிரேத பரிசோதனை நடைபெறும் பொழுது அந்த மருத்துவமனையிலே நாங்கள் எல்லாம் அங்கே சென்று கூட இருந்திருந்தோம். 3:30 அளவிலே அந்த பிரேத பரிசோதனை முழுவதுமாக முடிந்துவிட்டதாக சொல்லி மருத்துவர்கள் வெளியே வந்திருந்தார்கள். இருந்தாலும் கூட நாங்கள் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு நீங்கள் இறந்த குடும்பத்திற்கு இழப்பீடும் வேலை வாய்ப்பையும் உறுதி செய்தால்தான் நாங்கள் இந்த பிரேதத்தை பெறுவோம், இறுதி சடங்கிற்கு நாங்கள் செல்வோம், நீங்கள் இதை உறுதிபட நீங்கள் எங்களுக்கு உறுதியளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் நிச்சயமாக இந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவு செய்து கொடுக்கின்றோம், இதில் எந்த தாமதமும் இருக்காது, நாங்கள் அதற்கு பொறுப்பேற்கிறோம் என்று எங்களுக்கு உறுதி கொடுத்திருந்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பிலே இதை எதிர அதாவது குற்றவாளிகளுக்காக ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் தரப்பிலிருந்து இதை இதிலே அரசியல் எதுவும் செய்யக்கூடாது, இதை விளம்பரம் செய்கின்ற அளவிற்கோ ஒரு போராட்ட கணத்திற்கோ இந்த பிரேத பரிசோதனையின் பொழுதோ இதை உடலடக்கும் பொழுதோ இதை நீங்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு உத்தரவாதத்தை எங்களுடைய அண்ணன் வழக்கறிஞர் பாலு அவர்களிடமே கேட்டிருந்த பொழுது எங்கள் அண்ணன் அவர் பாலு அவர்கள் வழக்கறிஞர் பாலண்ணன் அவர்கள் நிச்சயமாக இதிலே அரசியல் செய்வதற்கோ விளம்பரம் செய்வதற்கோ வேறு எந்த ஒரு நிகழ்வோ பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவோ அந்த குடும்பத்தினர் சார்பாகவோ நிச்சயமா எந்த தலையீடும் இருக்காது என்று உறுதி அளித்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே எந்த ஒரு குறுக்கீடும் இல்லாமல் எந்த ஒரு போராட்டம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அதை பேசி சரியாக உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் பேரிலே அந்த பிரேத பரிசோதனை முடிந்து அன்று இரவு அந்த உடல் என்பது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இதற்கு இடையில் 21/9/2021 மாவட்ட ஆட்சியரையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரையும் நாங்கள் சந்தித்து இந்த மனு கொடுத்த பொழுது இந்த பிரேத பரிசோதனை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று மனு கொடுத்த அன்று இரவு சம்பந்தப்பட்ட கோவிந்தராஜ் இறந்த கோவிந்தராஜ் அவருடைய இல்லத்திற்கு ஒரு 4 காவல்துறையினர் அங்கே சென்று அந்த குடும்பத்தினரை அழைத்து இது ஒரு எம்பி சம்பந்தப்பட்ட விஷயம், இதிலே நீங்கள்
ஒத்து வரவில்லை என்று சொன்னால், சரியாக நாங்கள் கேட்பதை நீங்கள் சொல்லவில்லை என்று சொன்னால், நீங்கள் ஏதாவது நஷ்டஈடை வாங்கி கொண்டு இது வழக்கு சம்பந்தமாக நீங்கள் இந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்க வேண்டும் என்று அவரை வற்புறுத்தியதோடு மிரட்டலும் விடுத்தியதாக ஒரு தகவல் எங்களுக்கு கிடைத்தது. 6 மணிக்கு இந்த தகவல் கிடைத்தது. உடனடியாக 10க்கும் மேற்பட்ட வாகனங்களோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களும் மேல் மாவட்ட கிராமத்திற்கு படையெடுத்து உங்களை மிரட்டியா, உங்களை யார் என்ன செய்தார்கள், ஏன் உங்களை வந்து இந்த வழக்கு செய்து சம்பந்தமாக புகார் கொடுக்கக்கூடாது, வழக்கு பதிவு செய்யக்கூடாது, உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று நாங்கள் கேட்டபொழுது அங்கு இருக்கிறவர்கள் பெயர்களை சொல்வதற்கு கூட தயக்கம் காட்டினார்கள். அந்த அளவிற்கு அன்றைக்கு யாரோ அவர்களை காவல்துறையினர் என்று சொல்லி மிரட்டி இருக்கிறார்கள். அங்கே நாங்கள் சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது 500க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் அந்த கிராமத்தை சார்ந்தவர்களை அழைத்து ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாகனத்திலே 3 நபர்கள் அங்கே வருகை கொண்டிருந்தார்கள். அந்த 3 நபர்களே ஒருவர் என் பெயர் அசோத்தமன், நான் வழக்கறிஞராக இருக்கிறேன், நான் பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லியிருந்தார். நமது இல்லத்தை தேடி வந்தவரை, துக்கம் விசாரிக்க வந்தவரை நாம் வரவேற்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அவரை அழைத்து எங்கள் அருகிலே உட்கார வைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லியதோடு அந்த கிராமத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நாங்கள் தைரியம் சொல்லி உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், எதற்கும் அஞ்ச வேண்டாம், நம்ம எல்லாம் வழிநடத்துவதற்கு நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கிறார், நம்மளை பார்த்துக் கொள்வதற்கு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நாங்கள் சொல்லி பேசிக் கொண்டிருந்த பொழுது வருகை புரிந்த அசோத்தமன் அவர்களையும் அழைத்து அருகிலே அமர வைத்து அவரும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து நாங்கள் அவரோடு அமர்ந்திருந்தோம். அந்த நேரத்திலே 2-3 புகைப்படத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அதை நாங்கள் பெரிதாக கருதவில்லை, ஏதோ துக்கம் விசாரிக்க வந்ததாக நினைத்து நாங்கள் அங்கிருந்து வந்துவிட்டோம். இதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதி போஸ்ட்மார்ட்டம் முடிந்தது. 24ஆம் தேதி காலை மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களையும் மீண்டும் அவர்களை சந்தித்து இது போன்று நாங்கள் நீங்கள் சொல்லியவாறு மிக அமைதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல் இந்த பிரேதத்தை அடக்கம் செய்திருக்கின்றோம், நீங்கள் சொல்லியவாறு இந்த வழக்கை நேர்மையாக நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும், இதிலே எந்த ஒரு அரசியல் குடுக்கீடும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு அதிகாரத்திற்கும் நீங்கள் அடிபணியக்கூடாது என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்கு மனு கொடுத்திருந்தோம். அந்த மனு கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு சம்பந்தமான ஒரு சில எவிடன்ஸ்களை நாங்கள் அங்கே அன்றைக்கு கிடைத்தவைகள் எல்லாம் எடுத்து சென்று அவர்களுக்கு சற்று ரகசிய தகவலாக அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த தகவல் எல்லாம் இங்கே சமூக ஊடகத்தில் பதிவு செய்ய முடியாது, அதை அடிப்படையாக கொண்டு நீங்கள் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் அன்றைக்கு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களையும் சந்தித்து விட்டு நாங்கள் வந்திருந்தோம். அதோடு மட்டுமல்ல, அந்த இறந்த அந்த குடும்பத்தினருக்கு நீங்கள் உடனடியாக வேலை வாய்ப்பையும் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நீங்கள் இறந்த ஒரு குடும்பத்திலிருந்து ஒருவருடைய பயோடேட்டாவை நீங்கள் கொடுங்கள், நிச்சயமாக நாங்கள் அந்த வேலையை உறுதி செய்கிறோம் என்றும் அன்றைக்கு சொல்லியிருந்தார்கள். அன்று இரவு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பூத்தா அருள்மொழி அவர்களோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் அந்த இறந்த கோவிந்தராஜ் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு தைரியம் சொல்லி ஆறுதல் சொல்லி நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தைரியம் சொல்லி நாங்கள் திரும்ப வந்திருந்தோம். அது மட்டுமல்லாமல் சிபிசிஐடி சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று அந்த மனுவை கொடுத்தது மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியரையும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடமும் அழுத்தம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் 27ஆம் தேதி காலை இறந்த கோவிந்தராஜ் அவர்களுடைய பிள்ளை செந்தில் பாட்டாளி வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாலு அவர்களுடைய தலைமையிலே மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே, மருத்துவர் சின்னையா அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே டிஜிபி திரு சைலேந்திர பாபு அவர்களை சந்தித்து இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு நீங்கள் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று சிபிஐக்கு மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மனு கொடுத்திருந்தோம். இதை சிபிசிஐடிக்கு இப்பொழுது நாங்கள் மாற்ற இருக்கின்றோம், நிச்சயமாக இவர்கள் நேர்மையாக விசாரிப்பார்கள் என்று அன்றைக்கு உயர் திரு டிஜிபி அவர்கள் சைலேந்திர பாபு அவர்கள் எங்களிடம் உறுதியாக கூறினார். அதோடு மட்டுமல்லாமல் அன்றைக்கு ஹியூமன் ரைட்ஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நீதியரசர் பாஸ்கரன் அவர்களை சந்தித்து
இவர்களுக்கு மனித உரிமை மீறல் இங்கே நடைபெற்றிருக்கிறது, நீங்கள் உடனடியாக இதிலே தலையிட்டு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் அவரை சந்தித்து மனு கொடுத்திருந்தோம். அந்த மனுவை பெற்றுக்கொண்டவர்கள் உடனடியாக அந்த வழக்குக்கான எண்ணை கொடுத்து நாங்கள் நிச்சயமாக இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து தனி விசாரணையை மேற்கொள்வோம் என்று உறுதி கொடுத்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தவுடனே சிபிசிஐடியினுடைய ஐஜியாக இருக்கக்கூடிய திரு ஜோஷி நிர்மல்குமார் அவர்களை நேரிலே போய் சென்று சந்தித்து அவர்களிடமும் சிபிசிஐடியினுடைய இந்த விசாரணை நேர்மையாக இருக்க வேண்டும், அரசியல் குறுக்கீடு இல்லாமல் இருக்க வேண்டும், இறந்த கூலி தொழிலாளி கோவிந்தராஜ் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை உள்ளடக்கி அந்த வழக்கறிஞர் அண்ணன் பாலு அவர்களுடைய தலைமையிலே வழக்கறிஞர் அண்ணன் விடம்பா பூபதி அவர்கள், தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் முத்துக்குமார் அவர்கள், எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பொறுப்பாளர்களோடு சென்று அன்றைக்கு சந்தித்து அந்த மனுவை கொடுத்திருந்தோம். அண்ணன் வழக்கறிஞர் பாலு அவர்கள் இதை கொடுத்த பிறகு தொடர்ந்து சென்னையிலே அந்த அழுத்தத்தை அங்கே கொடுத்து கொண்டிருந்தார்கள். வழக்கை சரியாக நீங்கள் நடத்த வேண்டும், வழக்கை உடனடியாக நீங்கள் முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். இருந்தாலும் கூட 4ஆம் தேதி உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞர் பாலு அவர்கள் நீதியரசர்களை அந்த வழக்கு வழக்கான மன்றத்திலே நீதியரசரை பேசும்பொழுது இந்த வழக்கிலே எந்த முன்னேற்றமும் இதுவரையும் அடையவில்லை, அதே போன்று பிரேத பரிசோதனையினுடைய அறிக்கையை இதுவரையில் மனுதாரர்களிடமோ மனுதாரர்களுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய எங்களிடமோ இதுவரையில் வழங்கவில்லை என்றும், இதுவரையிலே அந்த வழக்கு 174 Class 1 CRPC பதிவு செய்யப்பட்ட சந்தேக மரணம் என்று பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கு இதுவரையிலே ஆல்டர் செய்யப்படாமல் இருக்கின்றது, இதனை உடனடியாக நீதிமன்றம் தலையிட்டு செய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த நேரத்திலே மனுவாக அண்ணன் பாலு அவர்கள் கொடுத்து தன்னுடைய வாதத்தை முன்வைத்த பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர்கள் இந்த வழக்கை சிபிசிஐடி அதிகாரிகள் முறையாக விசாரிப்பார்கள், நிச்சயமாக அதிலே நியாயம் கிடைக்கும், அதிலே உங்களுக்கு எதையாவது சந்தேகம் இருக்குது என்று சொன்னால், உங்களுக்கு திருப்தியாக இல்லை என்று சொன்னால், உங்களுக்கு வருகின்ற 27/10/2021 அன்று இந்த வழக்கை நாங்கள் ஒத்தி வைத்திருக்கின்றோம், அன்று நீங்கள் உங்களுடைய குறைகளை கூறுங்கள், நிச்சயமாக உங்களுக்கான பரிகாரத்தை இந்த சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் நமக்கு மன்னன் வழக்கறிஞர் பாத அவர்களிடத்திலே உத்தரவாதத்தை கொடுத்தார்கள். இருந்தாலும் கூட அடுத்த நாள் 5ஆம் தேதி 5/10/2021 அன்று காலை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களையும் மாவட்ட ஆட்சியரையும் மனுதாரர் செந்தில் அவர்களோடு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையினுடைய பொறுப்பாளர் அனைவரும் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியரையும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அவர்களையும் சந்தித்து இந்த வழக்கிலே முன்னேற்றம் எதுவும் இல்லாமல் இருக்கின்றது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பிரேத பரிசோதனை அறிக்கை இவர்கள் கொடுக்கப்படாமல் இருக்கிறது, வழக்கு இன்னும் ஆல்டர் செய்யப்படாமல் இருக்கிறது என்ற கோரிக்கையை அவர்களிடம் சொல்லி மனுவாக அளித்துவிட்டு அதனை தொடர்ந்து சிபிசிஐடி அலுவலகத்திலே வந்து இந்த வழக்கை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கக்கூடிய ADSP மரியாதைக்குரிய திருமதி கோமதி அவர்களிடமும் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய சுந்தரராஜம் அவர்களிடமும் இந்த வழக்கினுடைய ஐஓவாக இருக்கக்கூடிய திருமதி தீபா அவர்களிடமே முறையிட்டு அவர்களிடமும் மனுவாக கொடுத்து இதனை உடனடியாக நீங்கள் துரிதமாக இதனை செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கொடுத்திருந்தோம். அந்த மனுவை பெற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று சூசகமாக சொல்லி அனுப்பினார்கள். தொடர்ந்து 8ஆம் தேதி இந்த வழக்கினை கொலை வழக்காக பதிவு செய்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்தது. உடனடியாக நாங்கள் சென்று பார்க்கும்பொழுது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பிரேத பரிசோதனையுடைய அந்த அறிக்கை ஆல்டர் செய்யப்பட்ட அந்த முதல் தகவல் அறிக்கை சிபிசிஐடி போட்ட முதல் தகவல் அறிக்கை ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் நாங்கள் பெற்று பார்க்கின்ற பொழுது அதிலே வழக்கிலே TRV ரமேஷ் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் TRV ரமேஷ் உள்ளிட்ட 6 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதிலே 5 பேரை அன்று இரவே காவல்துறையினர் கைது செய்திருந்தார்கள். தொடர்ந்து இது ஒவ்வொரு படியாக 19ஆம் தேதி நைல் இரவு இறந்து 20ஆம் தேதி காலை மனு கொடுத்து 3 மணிக்கு அறிக்கை கொடுத்த மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் அறிக்கை மூலமாக ட்விட்டர் பதிவு மூலமாகவும் இந்த நாங்கள் கடந்து வந்த இந்த பாதைகளை அனைத்தையும் எங்களுக்கு வழிகாட்டுதல் முறையிலே அனைத்தையும் தொடர்ந்து
பதிவுகள் மூலமாக எங்களை தினந்தோறும் கைபேசியிலேயே தொடர்பு கொண்டு பேசியும் எங்களை நல்வழிப்படுத்தினார்கள். ஒரு கூலி தொழிலாளி இறந்திருக்கிறார், அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும் என்று மருத்துவர் அன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து இதை நான் நடப்பவர்கள் எல்லாம் உற்று கவனித்து சரியாக சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கூலி தொழிலாளிக்கு நியாயம் கிடைப்பதற்கு நீங்கள் அங்கே குரல் கொடுக்க வேண்டும், இங்கே சென்னையிலே ஆக வேண்டிய பணிகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி தொடர்ந்து எங்களை ஊக்கப்படுத்தி இந்த பணிகளை செய்து வைத்தார்கள். அதன் மூலமாக அன்று கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பாமக வழக்கறிஞர்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்று கூடி 5 பேர் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு 6 பேர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய TRV ரமேஷ் அவர்களை மட்டும் விட்டுவிட்டு மீதி இருக்கக்கூடிய 5 பேரை நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள். முதல் குற்றவாளி கைது செய்யப்படாமல் இருந்தால் சாட்சியங்களை கலைக்க நேரிடும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு என்பது நிச்சயமாக கேள்விக்குறியாக மாறிவிடும். எனவே முதல் குற்றவாளியை நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையினுடைய பொறுப்பாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து CBCID அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீண்டும் ஒரு மனு கொடுத்திருந்தோம். உடனடியாக குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி மருத்துவர் ஐயா அவர்கள் அன்றே குற்றவாளி CBCID-யினர் குற்றவாளி TRV ரமேஷ் கொலை செய்திருக்கிறார் என்று வழக்கு பதிவு செய்தும் இதுவரையில் நீங்கள் கைது செய்யாமல் இருப்பது ஏன் என்று ட்விட்டர் பகுதியிலும் அதே போன்று ஃபேஸ்புக்கிலும் அந்த கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையன்று 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று உடனடியாக கடலூர் மாவட்டத்தினுடைய செயற்குழு கூட்டத்தினை பண்ருட்டியில் இருக்கக்கூடிய சக்கரபாணி செட்டியார் திருமண மண்டபத்திலே கூட்டி அந்த கூட்டத்திலே இன்னும் 24 மணி நேரத்திலே கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய MP ரமேஷை CBCID காவல்துறையினர் நீங்கள் கைது செய்யவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக மாவட்டம் தழுவிய போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி கையில் எடுக்கும். கூலி தொழிலாளிக்கு நீதி வேண்டும், இழந்த அந்த குடும்பத்திற்கு நீதி வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அந்த கூட்டத்திலே தீர்மானம் நிறைவு செய்திருந்தோம். இருந்தாலும் அந்த கூட்டத்திலேயே 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ஆர்ப்பாட்டம் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெறும் என்று சொல்லி தீர்மானம் நிறைவு செய்து உடனடியாக அதற்கு உட்பட்ட காவல் நிலையமாக இருக்கக்கூடிய கடலூர் NT காவல் நிலையத்திலே அதற்கான மனுவையும் அளித்திருந்தோம். போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்திற்கான மனுவையும் கொடுத்திருந்தோம். 13ஆம் தேதி ஊரக உள்ளாட்சி தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கை 12ஆம் தேதி ஊரக உள்ளாட்சியினுடைய வாக்கு எண்ணிக்கை இருக்கின்றது. அதனால் இந்த போராட்டத்தை நீங்கள் 13ஆம் தேதி ஒத்திவைத்துக் கொள்ளுங்கள் என்று காவல்துறையினர் கேட்டுக்கொண்டதன் பேரிலே 13ஆம் தேதி அந்த போராட்டத்தை அறிவித்திருந்தோம். ஆனால் 11ஆம் தேதி காலை 10:30 மணிக்கெல்லாம் பண்ருட்டி நீதிமன்றத்திலே கொலையாளி TRV ரமேஷ் அங்கே சரண்டர் ஆவதாக தகவல் கூறியிருந்தார்கள். அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையினுடைய வழக்கறிஞர்களும் அங்கே அந்த நீதிமன்றத்திலே சரணடைய பொழுது அங்கே பொறுப்பாளர்களும் அங்கே இருந்தோம். அது மட்டுமல்லாமல் அங்கே சரணடைந்த TRV ரமேஷுக்கு கொரோனா டெஸ்ட் எடுத்து கடலூர் சப்ஜெயிலே அடைக்கப்பட்டார். அடுத்த நாள் உறுதி கொரோனா டெஸ்ட் இறுதி செய்யப்பட்ட பிறகு உடனடியாக 13ஆம் தேதி காலை கடலூர் இருக்கக்கூடிய CGM நீதிமன்றத்திலே ஆஜராகி அங்கே அவரை ஆஜர்படுத்தி அவரை சிறையிலே அடைப்பதற்கான ஆணையை அன்னைக்கு CGM அன்னைக்கு உத்தரவிட்டிருந்தார்கள். அதற்கிடையிலே CBCID காவல்துறையினர் அவரை நீ விசாரணைக்காக ஒரு நாள் எங்களுக்கு கஸ்டடி வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதனை 2 நாட்கள் கேட்டிருந்தார்கள். நீதிமன்றத்திலே 1 நாளுக்கான அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் தொடர்ந்து இந்த வழக்கு சம்பந்தமாக அன்னைக்கு கோவிந்தராஜ் அவர்கள் கொலை செய்யப்பட்டதிலிருந்து குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படுகின்ற வரையிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் களத்திலும் சென்னையிலே இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அண்ணன் பால அவர்கள், அண்ணன் வினோபா பூபதி அவர்கள், அண்ணன் அருள்ரத்தினம் உள்ளிட்டவர்கள் அங்கே சென்னையிலே அவர்கள் பணி செய்கின்ற பணிகளை நீதிமன்றத்தில் செய்கின்ற பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். எங்களை எல்லாம் தொடர்ந்து கூலி தொழிலாளிக்கு நிச்சயமாக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் தொடர்ந்து இந்த வழக்கை கண்காணித்து எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். நிதர்சனமான உண்மை இப்படி இருக்க நேற்று ஒரு சமூக ஊடகத்திலே ஒரு பதிவை பார்த்திருந்தோம். அந்த
21ஆம் தேதி இரவு ஆறுதல் சொல்லும் பொழுது இடையிலே வந்து ஒரு 2 நிமிடம் எங்களோடு அமர்ந்து பேசிவிட்டு சென்ற திரு அசோத்தம்மன் என்பவர், வழக்கறிஞர் என்று சொல்லியிருந்தார் அசோத்தம்மன் என்பவர், திடீரென்று இந்த வழக்கு, இது மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த பிரச்சனைக்குரிய இந்த ஒட்டுமொத்த இந்த பிரச்சனைகளையும் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு மனுவாகவும், முதலமைச்சருடைய தனிப்பிரிவிற்கும், டெல்லியிலே இருக்கக்கூடிய தொழிலாளர் ஆணையத்திற்கும், சென்னையிலே இருக்கக்கூடிய தொழிலாளர் ஆணையத்திற்கும், ஹியூமன் ரைட்ஸுக்கும், டிஜிபி, டிஐஜி, கடலூர் எஸ்பி, கலெக்டர், டிஎஸ்பி உள்ளிட்ட அனைத்து துறையினருக்கும் மனுவினை ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அவர்களுக்கு நாங்கள் இந்த மனுவை அனுப்பியிருந்தோம். நேரில் கொடுத்தது மட்டுமல்லாமல் ரிஜிஸ்டர் தபாலிலும் இந்த மனுக்களை நாங்கள் அனுப்பியிருந்தோம். இவ்வாறாக இந்த கொலை வழக்கு சம்பந்தமான விசாரணை, வழக்கு, குற்றவாளிகள் கைது, சரணடைந்தது, சிறையில் அடைப்பது உள்ளிட்டவைகள் சென்று கொண்டிருக்க இந்த நிலையிலே இந்த 2 நிமிடம் வந்து சென்ற அசோத்தமன் என்பவர், இந்த வழக்கை ஒட்டுமொத்தமாக நான் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றும், இதிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் ஒரு பதிவை நேற்று நாங்கள் அதனை பார்க்க நேரிட்டது. அவரை போன்றே திரு ரங்கராஜ் பாண்டே என்பவர் ஊடகவியாளர் என்று சொல்கிறார்கள். அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் என்று தெரியவில்லை. அவர் ஒரு பிஜேபிக்கு ஆதரவாளரை போன்று அவர் அந்த பதிவிலே என்னென்ன நடந்தது என்பதையெல்லாம் சொல்லாமல் வெறும் பொய் மூட்டைகளை மட்டுமே அவிழ்த்து அதில் பேசியிருந்தார். நாங்கள் அதையும் பார்த்திருந்தோம். உடனடியாக இதை பார்த்த அசோத்தமன் என்பவர் அன்று வந்திருந்தாலே என்னிடம் பேசினார், 2 நிமிடம் பேசினார். அதை வைத்துக் கொண்டு அசோத்தமன் அவர்களை கைபேசியில் நான் தொடர்பு கொண்டேன். தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு வழக்கறிஞர் என்று சொன்னீர்கள், உயர்நீதிமன்றத்தில் இருப்பதாகவும் சொன்னீர்கள், நீங்கள் 2 நிமிடம் வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு சென்ற நீங்கள் இந்த வழக்கை திசை திருப்புகின்ற வகையிலே, குற்றவாளி தப்பிக்கின்ற வகையிலே, உயிரிழப்பை நேரிட்ட அந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்காமல் செய்வதற்கான வேலைகளை செய்வது போன்று நீங்கள் இந்த வழக்கை நாங்கள் பார்த்து, பிஜேபி பார்த்து கொண்டிருக்கிறது, நாங்கள் தான் இதை அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றோம், நாங்கள் தொழிலாளர் ஆணையத்திடம் மனு கொடுத்திருக்கின்றோம் என்று பதிவு செய்திருக்கிறீர்களே என்ன என்று கேட்ட பொழுது உடனடியாக அந்த இணைப்பை துண்டித்து விட்டார். தொழிலாளர் ஆணையத்தில் சென்று நீங்கள் மனு கொடுத்ததாக அந்த பதிவையும் நான் பார்த்தேன். தொழிலாளர் ஆணையத்திற்கும் இந்த வழக்கிற்கும் என்ன சம்பந்தம்? அவர் தொழிலாளர் என்கின்ற முறையிலே தொழிலாளர் ஆணையத்திற்கு சென்றால் அவர்கள் நேராக சென்று அந்த தொழிற்சாலைகளை விசாரணை நடத்துவார்கள். அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களெல்லாம் சரியாக நடத்தப்படுகிறார்களா? அவர்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்கப்படுகிறதா? அவர்களுக்கு சரியாக உணவு வழங்கப்படுகிறதா? அவர்கள் சரியாக பராமரிக்கப்படுகிறார்களா? இதையெல்லாம் பார்க்கக்கூடிய தொழிலாளர் ஆணையம் அதை வந்து அவர்கள் பார்ப்பார்கள். இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிப்பதற்கோ, இதை போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கு ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்களை கொண்டு செல்வதற்கோ, உயர்நீதிமன்றத்திற்கு ஆணையிடுவதற்கோ தொழிலாளர் ஆணையத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவர்கள் அதை செய்ய முடியாது, அவர்கள் அதை செய்யவும் இல்லை. ஆனால் தொழிலாளர் ஆணையத்திற்கு சென்று நான் மனு கொடுத்திருக்கின்றேன், அதனாலே இந்த வழக்கு முழுவதும் நான் சொல்கின்ற வகையிலே நடந்து கொண்டிருக்கிறது, இது அனைத்திற்கும் நான் தான் காரணம் என்று நீங்கள் சொல்லி இருப்பது வடிகட்டிய முட்டாள்தனமாக இருக்கின்றது. ஒரு வழக்கறிஞராக இருப்பதாக சொல்லக்கூடிய நீங்கள் இவ்வளவு ஒரு வடிகட்டிய முட்டாள்தனமான பேச்சை நீங்கள் சமூக ஊடகத்திலே பதிவு செய்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒருபோதும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஏதோ கூட்டணி தர்மத்திற்காக பார்க்கிறோம், நான் பேச ஆரம்பித்தால் என்றெல்லாம் நீங்கள் அதில் பதிவு செய்கிறீர்கள். நீங்கள் ஏதாவது இந்த போராட்டம் சம்பந்தமாக, இந்த கோவிந்தராஜ் கொலை வழக்கு சம்பந்தமாக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் நேரடியாக களத்திற்கு வந்த செய்தியையும், நீங்கள் மறைமுகமாக செய்து செயலையும் கூட நீங்கள் நேரடியாக விவாதத்திற்கு வாருங்கள், நாம் பேசுவோம். இப்ப நாங்கள் சொன்னது போல நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய பேஸ்புக் ஐடியிலே, கடலூர் முத்து இருக்கக்கூடிய அந்த பேஸ்புக் ஐடியிலே, எங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் ஐடியில் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், 20ஆம் தேதி காலையிலிருந்து இன்று வரை இருக்கக்கூடிய எங்கள் போராட்ட களத்தினுடைய எங்களுடைய வேலைகளை, பணிகளை நீங்கள் அதிலே தொடர்ந்து நீங்கள் கண்காணிக்கலாம், அதிலே பார்க்கலாம். இந்த வழக்கை நேர்மையாக சரியாக கொண்டு செல்வதற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த அளவிற்கு இதிலே செயலாற்றி இருக்கிறார் என்பதை அவருடைய பேஸ்புக் ஐடி Dr.S.ரமதாஸ் என்று இருக்கக்கூடிய ஐயாவினுடைய பேஸ்புக் ஐடியிலும், அதே பெயரில் இருக்கக்கூடிய அவருடைய ட்விட்டர் பகுதியிலும் நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்று சொன்னார். மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலை நீங்கள் அதிலே பார்க்க முடியும். உயர்நீதிமன்றத்திலே வழக்கை பதிவு செய்து
எங்கு நீதி பெற்றுக் கொடுப்பதற்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாலு அவர்களுடைய பதிவை நீங்கள் சென்று பாருங்கள். அண்ணன் வினோபா பூபதி அவர்களுடைய ஐடியில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை சென்று நீங்கள் பாருங்கள். அதுபோன்று நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று ஏதாவது ஒரு காரியங்கள் இருந்தால், ஏதாவது நீங்கள் செய்திருந்தால் நிச்சயமாக அதை எடுத்து காட்டுங்கள். நாங்கள் பார்க்கின்றோம், மதிக்கின்றோம். ஆனால் அவ்வாறு இருப்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, அதுபோல் இருப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. எதுவுமே செய்யாத நீங்கள், களத்திற்கு வராத நீங்கள், இது சம்பந்தமாக எந்த செயலையும் செய்யாத நீங்கள், ஏதோ பெரிதாக சாதித்தது போல் நீங்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் ஏதோ ஒரு செய்தித்தாளிலே அந்த செய்தியை கொடுத்துவிட்டு அதை எடுத்து ஒரு பதிவிடுவதும், எங்களோடு அந்த ஆறுதல் சொல்ல வந்த போது ஒரு 2 நிமிடம் 1 நிமிடம் பேசிவிட்டு அதை ஒரு போட்டோ பதிவு செய்து அதை நீங்கள் பதிவிட்டு காட்டுவதும், உங்களை அருகிலே அமர வைத்து பிஜேபியிலிருந்து வருகை வந்திருக்கிறார்கள் என்று உங்களுடைய வருகையை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொன்ன குற்றத்திற்காக நாங்கள் பேசிய அந்த வீடியோவை எடிட் செய்து போட்டோஷாப் செய்து நீங்கள் அதை பதிவு செய்திருப்பதும் மிகவும் மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயலாகும். இது போன்ற செயலை ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவர் நிச்சயமாக செய்ய மாட்டார் என்பது அனைவருக்கும் தெரியும். நீங்கள் ஒரு வழக்கறிஞர் என்று சொல்கிறீர்கள், ஆனால் அந்த வழக்கறிஞர் என்கின்ற அந்த பெயரையே கெடுக்கின்ற வகையிலே நீங்கள் அதை போட்டோ எடிட் செய்து பேசுவதை எடிட் செய்து நீங்கள் அதிலே பதிவு செய்திருப்பது எங்களை எல்லாம் மிகவும் வருத்தத்துக்குள்ளாக்குகிறது, ஒரு ஆவேசத்தை உண்டாக்குகிறது. இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஆவேசப்படுகிறார்கள். நீங்கள் வந்ததனுடைய நோக்கம் என்ன, நீங்கள் எதற்காக இதை பதிவு செய்தீர்கள் என்றெல்லாம் இன்றைக்கு நிச்சயமாக எங்களுக்கு தெரியும். இந்த வழக்கினை ஒரு ஆளுங்கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடியவரை நாடாளுமன்றத்திலே மக்கள் பிரச்சனையை எடுத்து மக்களுக்காக பேசக்கூடியவரை இன்னைக்கு கொலை செய்திருந்தாலும் கூட ஒரு தொழிலாளி பாதிக்கப்பட்டிருக்கார் என்பதற்காக உடனடியாக களத்தில் இறங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர்கள் இன்றைக்கு குற்றவாளி கைது செய்யப்படுகின்ற வரையில் இன்றைக்கு அந்த போராட்டத்தை கையில் எடுத்து கைது செய்து சிறையில் அடைத்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இந்த குடும்பத்திற்கான நீதி கிடைப்பதற்கு, வேலை கிடைப்பதற்கு, இழப்பீடு கிடைப்பதற்கான அனைத்து பணிகளையும் நாங்கள் முதல் நாளிலிருந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்போது நான் பதிவு செய்திருக்கின்றேன். இது போன்று நீங்கள் ஏதாவது செய்திருந்தால் நிச்சயமாக அந்த ஊடகத்திலே, சமூக ஊடகத்திலே நீங்கள் பதிவு செய்யுங்கள், நாங்கள் அதை வரவேற்போம். நீங்கள் எதுவும் செய்யவில்லை, நீங்கள் செய்தது எதுவுமே கிடையாது. ஒரு விளம்பர அரசியலுக்காக, ஒரு விளம்பரத்திற்காக ஒரு கூலி தொழிலாளி இறந்திருக்கிறார். அந்த கொலையை இரட்டடிப்பு செய்வதற்காக, அந்த கொலையை குற்றவாளியோடு சேர்ந்து மறைப்பதற்காக ஏதோ நீங்கள் ஏதோ செய்தது போல ஒரு பாவனையை உருவாக்கி, தோரணையை உருவாக்கி, சமூக ஊடக மூலமாக அதை பரப்பி ஒரு பெரிய ஊடகவியலாளர் என்று சொல்லக்கூடிய அவரை கையிலே போட்டுக்கொண்டு அவரையும் நீங்கள் சொல்கின்ற வார்த்தைகளை சொல்ல வைத்து இது போன்ற பிம்பத்தை உருவாக்குவது என்பதெல்லாம் வருங்காலங்களிலே நீங்கள் செய்யக்கூடாது என்று நாங்கள் கடுமையான கண்டனத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன் இதை சொல்கிறோம் என்று சொன்னால், ஏகப்பட்ட தமிழகத்திலே நிறைய பிரச்சனைகள், நிறைய கொலைகள், நிறைய கொள்ளைகள், நிறைய கற்பழிப்புகள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் சொல்லப்படுகிறது சொன்னால், உளுந்தூர்பேட்டையிலே சரஸ்வதி என்ற மாணவி கொலை செய்யப்பட்டார். திருகோணத்திலே ராமலிங்கம் என்பவர் மதமாற்றம் செய்ததற்காக, அதை எதிர்ப்பு தெரிவித்தார் என்பதற்காக கொலை செய்யப்பட்டார். கடலூர் அருகிலே இருக்கக்கூடிய சாத்தாவட்டம் கிராமத்திலே ஆனந்தன் என்பவர் ஒரு இளைஞர் பெட்ரோல் ஊற்றி உயிரோடு கொலை செய்யப்பட்டார். விழுப்புரத்திலே நவீனா என்ற மாணவி ஒருதல காதலால் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்யப்பட்டார். விழுப்புரத்திலே திலகவதி என்கக்கூடிய ஒரு மாணவி கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். பாளையங்கோட்டிலே சிறையிலே முத்துமனோ என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டார். சென்னையிலே சுவாதி என்கக்கூடிய ஒரு மாணவி, பொறியாளர் மாணவி, ரயில் நிலையத்திலே கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். சென்னையிலே அதே போன்று சிந்துஜா, திருப்பூரிலே மருத்துவராக இருக்கக்கூடிய திரு சரவணன், திருவண்ணாமலையிலே அதே போன்று திருவண்ணாமலையிலே மாணவி ஜெயந்தி பெட்ரோல் ஊட்டி கொலை செய்யப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய காஞ்சிபுரத்திலே 10 நாட்களுக்கு முன்பாக ஒரு மாற்றுத்திறனாளி டிராக்டர் கடன் வாங்கியதால் அவரை அசிங்கப்படுத்தி பேசியதால் மனம் உடைந்து தற்கொலை செய்து கொண்ட மனோகரன் உள்ளிட்ட இது போன்று பல்வேறு கொலைகள் இந்த தமிழகத்திலே அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இது அனைத்திற்கும் எதிர்ப்பை தெரிவித்து நீதி கிடைக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும், கொலை செய்தவர் கொலைக்கு காரணமானவர்களை சிறையில் அடைக்க வேண்டும், தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி களத்தில் இறங்கி போராடி கொண்டிருப்பது
பாட்டாளி மக்கள் கட்சியும் அதனுடைய இந்த தலைவர் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் எங்களை எல்லாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களின் எழுச்சி நாயகர் வருங்கால தமிழகம் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும் தானே தவிர வேறு யாராவது இதில் தலையிட்டு நான் சொன்ன இந்த கொலைகளில் யாராவது ஏதாவது செய்திருக்கிறார்களா, வேற நீங்க யாராவது உங்கள் கட்சியிலிருந்து ஏதாவது செய்திருக்கிறீர்களா, இல்ல வழக்கறிஞர் என்று சொல்லிக்கொண்டு இந்த சம்பவத்திலே வந்து ஆறுதல் சொல்லி 2 நிமிடம் வந்துவிட்டு ஒட்டு மொத்தத்தையும் நான் தான் பார்த்தேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறீர்களா, இது சம்பந்தமாக யாரையாவது சென்று சந்தித்திருக்கிறீர்களா, ஏதாவது ஒரு நீதி வழங்கப்பட்டிருக்கின்றதா என்று கேட்டால் எதுவும் கிடையாது. ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு சில குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டால் எவரும் அதற்கு ஒரு அறிக்கை கொடுக்கவோ கண்டனம் தெரிவிக்கவோ ஒரு விவாதமாக அதை தொலைக்காட்சியிலே எடுத்துக்கொள்ளவோ அது சம்பந்தமாக சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ பேசுவதற்கோ எவரும் முன்வருவதில்லை. எந்த தரப்பு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் எந்த மூலையிலே பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருப்பது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கே உரிய தரப்பிலே இன்னைக்கு தொடர்ந்து 1987 இதுவரையிலே அந்த வாக்காளராக இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த வாக்கு சதவீதத்தை தொடர்ந்து அவர் தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த மக்கள் எல்லாம் ஒரு கொடையின் கீழ் இருக்கிறார்கள், இவர்களை சிதறடிக்க வேண்டும், இந்த கொலை சம்பந்தமான குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பது நீங்க அசோத்தமன் அவர்களும் ரங்கராஜ் பாண்டே அவர்களும் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பது நிச்சயமாக ஊர்ஜிதமாக அனைவருக்கும் தெரிகின்றது, வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. நீங்கள் இதையெல்லாம் உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்கிறோம் என்று சொன்னால், அசோத்தமன் அவர்கள் நீங்கள் வந்து என் அருகிலே அமரும் பொழுது ஒரு தொழிலாளி கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் உங்களை பற்றி பேசும் பொழுது நீங்கள் சொன்னது நான் அதற்காக மட்டும் வரவில்லை, நான் ஒரு வன்னியர் என்று நீங்கள் சொன்னீர்கள். நீங்கள் வன்னியர் என்று சொல்லும்பொழுது நாங்கள் அதை ஆய்வு செய்யவில்லை, அதை ஆய்வு செய்யவில்லை, அது குறித்து நாங்கள் வேறு எதுவும் பேசவும் இல்லை. ஆனால் இன்று நீங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த காரியம் என்பது எங்களை ஆய்வு செய்ய தூண்டியிருக்கின்றது. ஏனென்றால் கடந்த காலங்களிலே இடஒதுக்கீடு குறித்து நீங்கள் பல சர்ச்சைகள் உரிய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். ஓபிசியை பிரிக்கவே கூடாது, எம்பிசி இதிலே தரக்கூடாது, தந்திருக்க கூடாது, 10.5% பெற்றிருக்க கூடாது என்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் நீங்கள் பதிவு செய்திருந்தீர்கள். நாங்கள் அதை பார்க்க நேரிட்டது. ஏன் அதை நீங்கள் எல்லாம் பதிவு செய்தீர்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் ஒட்டர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அதாவது எம்பிசி 20% 10.5% வன்னியர் பி எம்பிசி பிக்கும் 7% டிஎன்சிக்கும் 2.5% எம்பிசி மற்றவர்களுக்கும் அதை ஒதுக்கீடு செய்யும் பொழுது உங்க நீங்கள் இருக்கக்கூடிய சமுதாயம் 2.5% அதிலே உட்பட்ட அந்த பிரிவிலே நீங்கள் வருகிறீர்கள் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஒட்டர் சமுதாயத்தை சார்ந்த நீங்கள் உங்களை வன்னியர் என்று சொல்லிக்கொண்டு இந்த வன்னியர் No.
என்ன பூசை ஒன்று போடுறது நீங்க வந்து வீடியோ.